தமிழகத்தில் பல்வேறு பிரிவுகளில் 21 ஐபிஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 21 ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 7 ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டு உள்ளது. அதன்படி சைலேஷ்குமார் யாதவ் சிலைக்கடத்தல் தடுப்பு பிரிவு கூடுதல் டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளார். தென்காசி மாவட்ட எஸ்பியாக சாம்சன் நியமிக்கப்பட்டுள்ளார். தென்காசி எஸ்பியாக இருந்த செந்தில்குமார் சென்னையில் அமலாக்கத்துறை இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கருணாசகர் ஐபிஎஸ் கூடுதல் ஏடிஜிபியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும், மதுரை துணை ஆணையராக இருந்த வனிதா சென்னையில் பெண்கள் குழந்தைகள் நலப்பிரிவு அதிகாரியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு அறிவித்துள்ளது.